வணக்கம் ஸ்டூடண்ட், என்ன சாஞ்சனைய அகாடமி 10வது வகுப்பு சமூக அறிவியலில் உள்ள நியூ புக் பேக் வினாக்கள் அலகு 1 இலிருந்து அலகு 10 வரை பார்க்க இருக்கிறோம். 10வது வகுப்பு வரலாறு. பாடப்பொருள் அட்டவணை. வரலாறு அலகு 1 இலிருந்து 10 வரை உள்ள தலைப்புகள். அலகு 1, முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். சரியான விடையை தேர்வு செய்யவும். Question 1, முதல் உலகப் போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? ஆப்ஷன் ஆனா ஜெர்மனி, ஆஸ்திரியா கங்கோரி, உதுமானியார். ஆப்ஷன் ஆவண்ணா ஜெர்மனி, ஆஸ்திரியா கங்கேரி, ரஷ்யா. ஆப்ஷன் ஈனா ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி. ஆப்ஷன் இஎன்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா, கங்கேரி, இத்தாலி. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆனா ஜெர்மனி, ஆஸ்திரிய, கங்கேரி, உதுமானியார். Question 2, 19வது நூற்றாண்டு முடிவடைந்த தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? ஆப்ஷன் ஆனா சீனா, ஆப்ஷன் ஆவண்ணா ஜப்பான், ஆப்ஷன் ஈனா கொரியா, ஆப்ஷன் இஎன்னா மங்கோலியா. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா ஜப்பான். Question 3, ஏகாதிபத்தியம் முதலாளி தத்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஆவண்ணா லெலின், ஆவண்ணா மார்க்ஸ், ஈனா சன்யாட்சன், இஎன்னா மாசே துங். இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆனா லெலின். Question 4, மார்ன்போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? ஆப்ஷன் ஆனா ஆகாய போர் முறை, ஆப்ஷன் ஆவண்ணா பதுங்கு குழி போர் முறை, ஆப்ஷன் ஈனா நீர்மூழ்கி கப்பல் போர் முறை, ஆப்ஷன் இஎன்னா கடற்கரை போர் முறை. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா பதுங்கு குழி போர் முறை. Question 5, பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச்செயலாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஆனா பிரிட்டன், ஆப்ஷன் ஆவண்ணா பிரான்ஸ், ஆப்ஷன் ஈனா டச்சு, ஆப்ஷன் இஎன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆனா பிரிட்டன். Question 6, பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? ஆப்ஷன் ஆனா ஜெர்மனி, ஆப்ஷன் ஆவண்ணா ரஷ்யா, ஆப்ஷன் ஈனா இத்தாலி, ஆப்ஷன் இஎன்னா பிரான்ஸ். இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா ரஷ்யா. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது கோடிட்டிடங்களை பார்க்கிறோம். கோடிட்டிடங்கள் நிரப்புக. Question 1, டேஷாம் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டமாக போரிட்டது. சரியான ஆன்சர் 1894. Question 2, 1913ஆம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட டேஷ் உடன்படிக்கையின்படி அல்போனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது. சரியான ஆன்சர் லண்டன். Question 3, டேஷாம் ஆண்டில் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டது. இதுக்கு சரியான ஆன்சர் 1902. Question 4, பால்கனில் டேஷ் நாடு பல்வகை இனமக்களை கொண்டிருந்தது. இது சரியான ஆன்சர் மாசிடோனியா. Question 5, டானட்பார்க் போரில் டேஷ் பேரழிப்புகளுக்கு உள்ளானது. இது சரியான ஆன்சர் ரஷ்யா. Question 6, பாரிஸ் அமைச்சி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் டேஷ் ஆவார். சரியான ஆன்சர் கிளமன்சோ. Question 7, டேஷாம் ஆண்டில் லோக்கர்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. இது சரியான ஆன்சர் 1925. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். Question 1, துருக்கிய பேரரசு பால்கனில் துருக்கியர் அல்லாத
பல இன மக்களை கொண்டிருந்தது. கொஸ்டின் நம்பர் டூ, துருக்கி மைய நாடுகள் பக்கம் நின்று போரிட்டது. கொஸ்டின் நம்பர் த்ரீ, பிரிட்டன் துருக்கியை தாக்கி கான்ஸ்டன்டோபிளை கைப்பற்றியது. கொஸ்டின் நம்பர் ஃபோர், சுயஸ் கால்வாயை தாக்க துருக்கி மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டது. இதில் சரியான கூற்று ஆப்ஷன் ஆனா ஒன்று ரெண்டு ஆகியன சரி. கொஸ்டின் நம்பர் டூ, கூற்று ஜெர்மனியும் அமெரிக்காவும் மலிவான தொழிற்சாலை பொருட்களை உற்பத்தி செய்து இங்கிலாந்தின் சந்தையை கைப்பற்றின. காரணம், இரு நாடுகளும் தங்கள் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்தன. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா, கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. கொஸ்டின் நம்பர் த்ரீ, கூற்று ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்ட முதற்கட்ட முயற்சிகள் இரத்த களரியான போர்களில் முடிந்தன. காரணம், சொந்த நாட்டு மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தது. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆனா, காரணம் கூற்று ஆகிய இரண்டும் சரி. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக பொறுத்துக பார்க்கிறோம். பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் ஒன், பிரஸ்ட் லிவோடாஸ் உடன்படிக்கை. இதுக்கு சரியான ஆன்சர் ரஷ்யாவும் ஜெர்மனியும். கொஸ்டின் நம்பர் டூ, ஜிங்கோயிசம். இதுக்கு சரியான ஆன்சர் இங்கிலாந்து. கொஸ்டின் நம்பர் த்ரீ, கமல் பாட்ஷா. சரியான ஆன்சர் துருக்கி. கொஸ்டின் நம்பர் ஃபோர், எம்டன். சரியான ஆன்சர் சென்னை. கொஸ்டின் நம்பர் ஃபைவ், கண்ணாடி மாளிகை. இதுக்கு சரியான ஆன்சர் வெர்சைல்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்தது பார்க்க இருப்பது அலகு ரெண்டு, இரு உலக போர்களுக்கு இடையில் உலகம். சரியான விடையை தேர்வு செய்யவும். கொஸ்டின் நம்பர் ஒன், இத்தாலி யாருடன் லேட்ரன் உடன்படிக்கை செய்து கொண்டது? ஆப்ஷன் ஆனா ஜெர்மனி, ஆப்ஷன் ஆவண்ணா ரஷ்யா, ஆப்ஷன் ஈனா போப், ஆப்ஷன் இஎன்னா ஸ்வெயின். இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஈனா போப். கொஸ்டின் நம்பர் டூ, யாருடைய ஆக்கிரமிப்பு மெக்சிகோ நகரியம் நிலை குலைந்து போயிற்று? ஆப்ஷன் ஆனா ஹெர்மன் கோட்ஸ், ஆப்ஷன் ஆவண்ணா பிரான்சிஸ்கோ பிசாரோ, ஆப்ஷன் ஈனா தௌசண்ட் லாவ்டியூர், ஆப்ஷன் இஎன்னா முதலாம் பெட்ரோ. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆனா ஹர்மன் ஓட்ஸ். கொஸ்டின் நம்பர் த்ரீ, பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கி கொண்டனர்? ஆப்ஷன் ஆனா ஆங்கிலேயர், ஆப்ஷன் ஆவண்ணா ஸ்பானியர், ஆப்ஷன் ஈனா ரஷ்யர், ஆப்ஷன் இஎன்னா பிரெஞ்சுக்காரர். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா ஸ்பானியர். கொஸ்டின் நம்பர் ஃபோர், லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? ஆப்ஷன் ஆனா ரூஸ்வெல்ட், ஆப்ஷன் ஆவண்ணா ட்ரூமேன், ஆப்ஷன் ஈனா உட்ரோல்சன், ஆப்ஷன் இஎன்னா ஐசோனவர். இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆனா ரூஸ்வெல்ட். கொஸ்டின் நம்பர் ஃபைவ், உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? ஆப்ஷன் ஆனா ஐரோப்பா, ஆப்ஷன் ஆவண்ணா லத்தீன் அமெரிக்கா, ஆப்ஷன் ஈனா இந்தியா, ஆப்ஷன் இஎன்னா சீனா. இதில் சரியான ஆன்சர் ஆவண்ணா லத்தீன் அமெரிக்கா. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கோடிட்ட இடங்களை நிரப்புக. கொஸ்டின் நம்பர் ஒன், சமூக ஜனநாயக கட்சியை நிறுவேர் யார்? பெர்டினட் லாசல்ஸ். கொஸ்டின் நம்பர் டூ, நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையேற்றவர் டேஷ். ஜோசப் கோயபெல்ஸ். கொஸ்டின் நம்பர் த்ரீ, வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி டேஷில் நிறுவப்பட்டது? சரியான ஆன்சர் 1927. கொஸ்டின் நம்பர் ஃபோர், கொஸ்டின் நம்பர் ஃபோர், நாசிச ஜெர்மனியின்
ரகசிய காவல்படை ஸ்டேஷன் அழைக்கப்பட்டது. கெஸ்டோபோ ஆன்சரும் கெஸ்டோபோ. கொஸ்டின் நம்பர் ஃபைவ். தென்னாப்பிரிக்க ஒன்றியம் டேஷாம் ஆண்டு மே மாதம் உருவானது. இதுக்கு சரியான ஆன்சர் 1910. கொஸ்டின் நம்பர் சிக்ஸ். ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா டேஷ் ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இதுக்கு சரியான ஆன்சர் 21 ஆண்டுகள். கொஸ்டின் நம்பர் செவன். போயர்கள் டேஷ் என்றும் அழைக்கப்பட்டனர். ஆப்பிரிக்க நேர்கள். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக நான் பார்க்க இருப்பது சரியான கூற்றை தேர்வு செய்க. கொஸ்டின் நம்பர் ஒன். முதல் உலக போரின் போது ஆஸ்திரியாவை தெற்கு முனை போரில் தொடர்ந்து முனைப்புடன் ஈடுபடுத்தி வைப்பதே இத்தாலியின் முக்கிய கடமையாக இருந்தது. ஆப்ஷன் டூ. இத்தாலியை காட்டிலும் நீண்ட காலம் கழித்து ஜெர்மனி பாசிசத்தை கை கொண்டது. ஆப்ஷன் த்ரீ. அமெரிக்காவில் மிக பெரும் பங்கு சந்தை வீழ்ச்சி 1929 ஆண்டு அக்டோபர் மாதம் 24 நாளில் ஏற்பட்டது. ஆப்ஷன் ஃபோர். ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸின் மீதான தடை 1966 விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதற்கு சரியான ஆன்சர் இஎன்ஆ 1, 2, 3 ஆகியவை சரி. கொஸ்டின் நம்பர் டூ. கூற்று: தற்காப்பு பொருளாதார கொள்கையை முன்னிறுத்திய பொருளாதார தேசியம் என்னும் புதிய அலையால் உலக வணிகம் பாதிக்கப்பட்டது. காரணம்: அமெரிக்கா கடன்பட்ட நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்ய விரும்பாமல் இருந்ததனால் இந்நிலை உண்டானது. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆனா. கூற்று காரணம் இரண்டுமே சரி. கொஸ்டின் நம்பர் த்ரீ. கூற்று: 1884 to 1985 நடைபெற்ற பெர்லின் காலனி மாநாடு காலனியாதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்களின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் என தீர்மானித்தது. காரணம்: ஆங்கிலேயருக்கும் போயர்களுக்கும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போர் இத்தீர்மானத்துக்கு ஏற்பானதாகும். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆனா. கூற்று காரணம் இரண்டுமே சரி. ஸ்டூடெண்ட், அடுத்தது நாம் பார்க்க இருப்பது பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் ஒன். டிரான்ஸ்வல் பால். இதுக்கு சரியான ஆன்சர் தங்கம். கொஸ்டின் நம்பர் டூ. டோங்கிங். இதற்கு சரியான ஆன்சர் கொரில்லா நடவடிக்கைகள். கொஸ்டின் நம்பர் த்ரீ. ஹெண்டன் பார்க். இதுக்கு சரியான ஆன்சர் ஜெர்மனி. கொஸ்டின் நம்பர் ஃபோர். மூன்றாம் ரைக். இதுக்கு சரியான ஆன்சர் ஹிட்லர். கொஸ்டின் நம்பர் ஃபைவ். மாட்டியோட்டி. இதுக்கு சரியான ஆன்சர் இத்தாலி. ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்து பார்க்க இருப்பது அலகு மூன்று, இரண்டாம் உலக போர். சரியான விடையை தேர்வு செய்யவும். கொஸ்டின் நம்பர் ஒன். ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது? ஆப்ஷன் ஆனா செப்டம்பர் 2, 1945. ஆப்ஷன் ஆவண்ணா அக்டோபர் 2, 1945. ஆப்ஷன் ஈனா ஆகஸ்ட் 5, 1945. ஆப்ஷன் இஎன்ஆ அக்டோபர் 12, 1945. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆனா செப்டம்பர் 2, 1945. கொஸ்டின் நம்பர் டூ. பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? ஆப்ஷன் ஆனா ரூஸ்வெல்ட். ஆப்ஷன் ஆவண்ணா செப்பர்லின். ஆப்ஷன் ஈனா உட்ரோ வில்சன். ஆப்ஷன் இஎன்ஆ பால்டுவின். இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஈனா உட்ரோ வில்சன். கொஸ்டின் நம்பர் த்ரீ. ஜப்பானிய கடற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஆனா இக்வாடல்கனல் போர். ஆப்ஷன் ஆவண்ணா மிட்வே போர். ஆப்ஷன் ஈனா லெலின்கிரேட் போர். ஆப்ஷன் இஎன்ஆ எல் அலைன்மெண்ட் போர். இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா மிட்வே போர்.
क्वेश्चन नंबर फोर अमेरिका तन अणुंड वीसिय ऑप्शन आना कावासाकी ऑप्शन आवन्ना इनोशिमा ऑप्शन इना क्रोशिमा ऑप्शन इना नागासाकी सर आंसर ऑप्शन ईना क्रोशिमा। क्वेश्चन नंबर फाइव हिटलर एवरे मिवपार ऑप्शन आना रश्यर ऑप्शन आवना अरेबियर ऑप्शन ईना तुर्कियर ऑप्शन ईना यूद सर आंसर ऑप्शन ईना यूद पड़ी। क्वेश्चन नंबर सिक्स जर्मनियोड मीसुनिक उड़ी कट प्रिटन प्रदम यार ऑप्शन आना सैम्बर्लिन ऑप्शन आवना विंस्टन चर्चिल ऑप्शन ईना लॉयड जॉर्ज ऑप्शन ईना स्टैनली बाल्डविन सर आंसर ऑप्शन आना सैम्बर्लिन। क्वेश्चन नंबर सेवन एपोद ऐक्य सभी पटय सासन कई ऑप्शन आना जून इत ऑप्शन आवना जून इतनी ऑप्शन ईना जनवरी उन्े आयती ऑप्शन ईना जनवरी उन्े आयती सर आंसर ऑप्शन आना जून इतनी। स्टूडेंट्स नाम अगर पार्क कोड सर आंसर तेरह राणव नीक टेश पे किटर ताक सर आंसर रईनलैंड। क्वेश्चन नंबर टू इटली जर्मनी जपान आगे अट्ठा रोम बर्लिन टोक्यो सर आंसर रोम बर्लिन टोक्यो। क्वेश्चन नंबर थ्री रूज़वेल्ट कड़न उत्तगे तिटते तुकान सर आंसर रूज़वेल्ट। क्वेश्चन नंबर फोर आयर राजीनामा ब्रिटन प्रदम टेशावा सर आंसर सैम्बर्लिन। क्वेश्चन नंबर फाइव टेश एद्रोर विमान कंपिड़ान कर्वी रेडार। स्टूडेंट्स नाम अगर पार्क क्वेश्चन नंबर वन ब्लिट्ज़क्रीग सर आंसर मिन्नल वेग ताकुदल। क्वेश्चन नंबर टू रॉयल कप्पर पड़ाई ब्रिटन। क्वेश्चन नंबर थ्री कड़न कुत्तगे रूज़वेल्ट। क्वेश्चन नंबर फोर वोल्का स्टालिन ग्रेड। क्वेश्चन नंबर फाइव क्वाडर कनाल सर आंसर सालमन दीव। अड़ता स्टूडेंट पाक सर तेरव। क्वेश्चन नंबर वन कुछ तरह रूज़वेल्ट अमेरिका तन तनिमें उणर कारण आयती कड़े तटतेनार सर आंसर ऑप्शन आना कारण सरी। स्टूडेंट्स अत नाम पार्क अलग पोर इंडा उलगर पिंदय उलगं। स्टूडेंट्स नाम अत पार्क सर विडयेव। क्वेश्चन नंबर वन एंत अमेरिक कुमें कटक और वरवे मुंवर ऑप्शन आ उट्रो विल्सन ऑप्शन आवना ट्रूमैन ऑप्शन ईना थियोडर रूज़वेल्ट ऑप्शन ईना फ्रैंकलिन रूज़वेल्ट सर आंसर ऑप्शन आवना ट्रूमैन। क्वेश्चन नंबर टू सीना मकल कलना ऑप्शन आना सेप्टेंबर आयती ऑप्शन आवना सेप्टेंबर आयती ऑप्शन ईना सेप्टेंबर आयती ऑप्शन ईना सेप्टेंबर आयती सर आंसर ऑप्शन आवना सेप्टेंबर आयती।
கொஸ்டின் நம்பர் 3. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஆனா சீட்டோ, ஆப்ஷன் ஆவண்ணா நோட்டோ, ஆப்ஷன் ஈனா சென்டோ, ஆப்ஷன் இஎன்னா வார்சா ஒப்பந்தம். இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா நேட்டோ. கொஸ்டின் நம்பர் 4. பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு 1969 தலைவராக பதவியேற்றவர் யார்? ஆப்ஷன் ஆனா அபிசல் ஆசாத், ஆப்ஷன் ஆவண்ணா யாசர் அரபாத், ஆப்ஷன் ஈனா நாசர், ஆப்ஷன் இஎன்னா சதாம் ஹுசேன். இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா யாசர் அரபாத். கொஸ்டின் நம்பர் 5. வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? ஆப்ஷன் ஆனா 1975, ஆப்ஷன் ஆவண்ணா 1976, ஆப்ஷன் ஈனா 1973, ஆப்ஷன் இஎன்னா 1974. இதில் சரியான ஆன்சர் ஆவண்ணா 1976. கொஸ்டின் நம்பர் 6. எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஆனா 1979, ஆப்ஷன் ஆவண்ணா 1989, ஆப்ஷன் ஈனா 1990, ஆப்ஷன் இஎன்னா 1991. இதுக்கு சரியான ஆன்சர் இஎன்னா 1991. ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது கோடிட்டு இடங்களை நிரப்புக. கொஸ்டின் நம்பர் 1. நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுவார் யார்? டாக்டர் சன் யாட்சன். கொஸ்டின் நம்பர் 2. 1918 டேஷ் பல்கலைக்கழகத்தில் மார்க்சிய கோட்பாட்டு அறியும் அமைப்பு நிறுவப்பட்டது. இதுக்கு சரியான ஆன்சர் பிகின். கொஸ்டின் நம்பர் 3. டாக்டர் சன் யாட்சன் மறைவுக்கு பின்னர் கோமிங்டாங் கட்சியின் தலைவராக இருந்தவர் யார்? ஷியாங்கே ஷக். கொஸ்டின் நம்பர் 4. அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பிய அரபு நாடுகளுக்கு திறந்தே இருந்த ஒப்பந்தம் டேஷ் ஆகும். அமைதி உடன்படிக்கை. சரியான ஆன்சர் அமைதி உடன்படிக்கை. கொஸ்டின் நம்பர் 5. துருக்கிய அரபு பேரரசை ஏற்படுத்தும் நோக்கை கொண்டிருந்த ஒப்பந்தம் டேஷ் ஆகும். வெர்சேல் ஒப்பந்தம். சரி ஆன்சர் வெர்சேல். கொஸ்டின் நம்பர் 6. ஜெர்மனி நேட்டோவில் 1955 ஆண்டு இணைந்தது? சரியான ஆன்சர் 1955. கொஸ்டின் நம்பர் 7. ஐரோப்பிய குடும்பத்தின் தலைமையகம் டேஷ் நகரில் அமைந்துள்ளது? இது சரியான ஆன்சர் ஸ்ட்ராஸ்பர்க். கொஸ்டின் நம்பர் 6. ஜெர்மனி நேட்டாவில் டேஷாம் ஆண்டு இணைந்தது? இது சரியான ஆன்சர் 1955. கொஸ்டின் நம்பர் 7. ஐரோப்பிய குடும்பத்தின் தலைமையகம் டேஷ் நகரில் அமைந்துள்ளது? ஸ்ட்ராஸ்பர்க். கொஸ்டின் நம்பர் 8. ஐரோப்பிய இணைவை உறுதி செய்ய 7 பிப்ரவரி 1992 கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் டேஷ் ஆகும். மாஸ்டிகிட் அல்லது நெதர்லாந்து. ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்து பார்க்க இருப்பது சரியான வாக்கியம் வாக்கியங்களை தெரிவு செய்வது. கற்றறிந்த சிறுபான்மையினரின் தாக்கத்தில் சீனாவின் 1898 இளம்பேரரசர் துவக்கிய சீர்திருத்தங்கள் 100 நாள் சீர்திருத்தம் என்று அறியப்படுகிறது. ஆப்ஷன் 2. கோமிங்டாங் கட்சி தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தியது. ஆப்ஷன் 3. மஞ்சூரியா மீதும் சாண்டுங் மீதும் ஜப்பான் பொருளாதார கட்டுப்பாட்டை விதிக்க யுவான் ஷிகா உடன்பாட்டதால் தேசியவாதிகள் பார்வையில் அவர் செல்வாக்கு இழந்தார். ஆப்ஷன் 4. சோவியத் நாடு 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக சீன மக்கள் குடியரசை அங்கீகரிக்க மறுத்தது. இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஈனா 1 மற்றும் 3 சரி. கொஸ்டின் நம்பர் 2. கிழக்கு ஐரோப்பாவில் 1948 சோவியத் நாடு நிறுவிய இடதுசாரி அரசுகளை
சோவியத் இராணுவம் விடுதலை செய்தது. ஆப்ஷன் டூ, வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யவே நேட்டோ உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் த்ரீ, சீட்டோவின் சிறப்பு உறுப்பு நாடுகள் அப்பகுதியில் மக்களாட்சி பரவுவதை தடுக்கும் நோக்கோடு செயல்பட்டார்கள். ஆப்ஷன் ஃபோர், ஜப்பானுக்கு எதிராக பிரிட்டன் அணுகுண்டை பயன்படுத்தியதன் மூலம் அது ரஷ்யாவுக்கு தன்னுடைய அழிக்கும் திறனை எடுத்துக்காட்ட விரும்பியது. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா, ஒன்று மற்றும் ரெண்டு சரி. கொஸ்டின் நம்பர் த்ரீ, கூற்று, அமெரிக்காவின் மார்ஷல் திட்டம் போரில் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளின் மறு நிர்மாணத்திற்காக முன்வைக்கப்பட்டது. காரணம், அமெரிக்க நாடு அத்திட்டத்தின் மூலம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தன் செல்வாக்கின் கீழ் கொண்டு வர நினைத்தது. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஈனா, கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்து பார்க்க இருப்பது பொருத்துக பகுதி. கொஸ்டின் நம்பர் ஒன், டாக்டர் சன் யாச்சன். இதுக்கு சரியான ஆன்சர் கோமிங்டாங். கொஸ்டின் நம்பர் டூ, சிங்மான் ட்ரீ. இதுக்கு சரியான ஆன்சர் கொரியா. கொஸ்டின் நம்பர் த்ரீ, அன்வர் சாதத். இது சரியான ஆன்சர் எகிப்து. கொஸ்டின் நம்பர் ஃபோர், கோசிமின். இது சரியான ஆன்சர் வடக்கு வியட்நாம். கொஸ்டின் நம்பர் ஃபைவ், நிகோட்டின் டியம். இது சரியான ஆன்சர் தெற்கு வியட்நாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது அழகு ஐந்து. 19 நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்து பார்க்க இருப்பது சரியான விடையை தேர்வு செய்யவும். கொஸ்டின் நம்பர் ஒன், எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி என்னும் பழக்கம் ஒழிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஆனா 1827, ஆப்ஷன் ஆவண்ணா 1829, ஆப்ஷன் ஈனா 1826, ஆப்ஷன் இஎன்னா 1927. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா 1829. கொஸ்டின் நம்பர் டூ, தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் யாது? ஆப்ஷன் ஆனா ஆரிய சமாஜம், ஆப்ஷன் ஆவண்ணா பிரம்ம சமாஜம், ஆப்ஷன் ஈனா பிரார்த்தனை சமாஜம், ஆப்ஷன் இஎன்னா ஆதி பிரம சமாஜம். இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆனா ஆரிய சமாஜம். கொஸ்டின் நம்பர் த்ரீ, யாருடைய பணியும் இயக்கமும் 1856 விதவை வருமான சட்ட சீர்திருத்தம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? ஆப்ஷன் ஆனா ஈஸ்வர் சந்திர வித்யாசர், ஆப்ஷன் ஆவண்ணா ராஜாராம் மோகன் ராய், ஆப்ஷன் ஈனா அன்னிபெசன்ட் அம்மையார், ஆப்ஷன் இஎன்னா ஜோதிபா புலே. இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆனா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். கொஸ்டின் நம்பர் ஃபோர், ராஸ் கோப்தார் யாருடைய முழக்கம்? ஆப்ஷன் ஆனா பார்சி இயக்கம், ஆப்ஷன் ஆவண்ணா அலியார் இயக்கம், ஆப்ஷன் ஈனா ராமகிருஷ்ணர், ஆப்ஷன் இஎன்னா திராவிட மகாஜன சபை. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆனா பார்சி இயக்கம். கொஸ்டின் நம்பர் ஃபைவ், நாம்தார் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஆனா பாபா தயால் தாஸ், ஆப்ஷன் ஆவண்ணா பாபா ராம்சிங், ஆப்ஷன் ஈனா குருநானக், ஆப்ஷன் ஈனா ஜோதிபா போலே. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா பாபா ராம்சிங். கொஸ்டின் நம்பர் சிக்ஸ், விதவை வருமான சட்ட வருமான சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஆனா எம்ஜி ரனடே, ஆப்ஷன் ஆவண்ணா தேவேந்திரநாத் தாகூர், ஆப்ஷன் ஈனா ஜோதிபா போலே, ஆப்ஷன் இஎன்னா ஐயன்காடி. இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆனா எம்ஜி ரானடே. கொஸ்டின் நம்பர் செவன், சத்யாந்திர பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஆனா தயானந்த சரஸ்வதி, ஆப்ஷன் ஆவண்ணா ஆயுதிதாசர், ஆப்ஷன் ஈனா அன்னிபெசன்ட், ஆப்ஷன் இஎன்னா சாமி சாரநாத் நந்தா. இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆனா தயானந்த சரஸ்வதி. ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்து பார்க்க இருப்பது கோடிக்கிடங்கள் நிரப்புகள். கொஸ்டின் நம்பர் ஒன், டேஷ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார்? சரியான ஆன்சர் ராமலிங்கடிகள்.
क्वेश्चन नंबर टू, पुणे सार्वजनिक सभा में निरीवर यार? सर आंसर महादेव गोविंद रनडे। क्वेश्चन नंबर थ्री, गुलाम गिरी नूले एल्दियवर यार? ज्योतिबा फुले। क्वेश्चन नंबर फोर, रामकृष्ण मिशन टेशाल निर्वपट्टदे? स्वामी विवेकानंदर। क्वेश्चन नंबर फाइव, टेश अगाल इयक्कत्तिन मुन्नोडियागम? सरियान आंसर किंग सभा। क्वेश्चन नंबर सिक्स, ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் யார்? அயோத்தி தாசர் ஆவார். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்து பார்க்க இருப்பது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். க்வெஸ்சன் நம்பர் ஒன், ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். ஆப்ஷன் டூ, அவர் ஒரு உருவ வழிபாட்டை ஆதரித்தார். ஆப்ஷன் த்ரீ, சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். ஆப்ஷன் போர், ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெட்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆனா, ஒன்றும் நாலும் சரி. க்வெஸ்சன் நம்பர் டூ, பிரார்த்தனை ஜமஜம் சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் டூ, இந்து சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. ஆப்ஷன் த்ரீ, ஜோதிபா போலே ஆண்கள் மேம்பாட்டிற்கு பணியாற்றினார். ஆப்ஷன் ஃபோர், பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாப் பிரகடனம் கொண்டது. பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாப்பை பிரகடனமாக கொண்டது. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஈனா, ஒன்றும் ரெண்டும் ஆகியன சரி. க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, ராமகிருஷ்ண மிஷன் கல்வி உடல்நலம் பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலாக்கத்துடன் ஈடுபட்டது? ஆப்ஷன் டூ, பேரின்ப நிலை எய்தும் வழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதே ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். ஆப்ஷன் த்ரீ, ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுத்தினார். ஆப்ஷன் ஃபோர், ராமகிருஷ்ணர் பங்க பிரிவினை எய்தார். இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா, ஒன்று மற்றும் ரெண்டு சரி. க்வெஸ்சன் நம்பர் ஃபோர், கூற்று சோதிபா போலே ஆதரவற்றிற்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். காரணம், சோதிபா போலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை வருமானத்தை ஆதரித்தார். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆனா, கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது பொறுத்துக்க. க்வெஸ்சன் நம்பர் ஒன், ஒரு பைசா தமிஷன் பத்திரிகை, சரியான ஆன்சர் பத்திரிகை. க்வெஸ்சன் நம்பர் டூ, திருவருட்பா ஜீவகாரண்யம், ஆன்சர் ஜீவகாரண்யம். க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, பாபா தயாள் தாஸ், இதுக்கு சரியான ஆன்சர் நரங்கரி இயக்கம். க்வெஸ்சன் நம்பர் ஃபோர், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், இதுக்கு சரியான ஆன்சர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ், தேவேந்திரநாத், சரியான ஆன்சர் ஆதி பிரம்ம சமாஜம்.